அன்புடன் ஆச்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன். ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா இதுமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நெருப்பில் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா காட்டி மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா கழுவிக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. மேலே இருக்கிற அப்போ தான் வந்து கருப்பு வந்து கொஞ்சமாவது போகும். நீங்கள் வந்து ஆட்டுக்கலை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுமாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிட்டு நல்லா கழுவுனீங்கன்னா அந்த எலும்பில் இருக்கிற அந்த மஞ்சள்லாம் வந்து வெளில போயிடும். அதனால் முன்னாடியே வந்து நல்லா இதுமாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. இப்போ வந்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ ஓரளவுக்கு போயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஆட்டுக்கலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுமாரி கத்தியை வச்சு இதுமாரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கட்டையை வச்சு அது மேலே ஆட்டுக்கலை வச்சு அருவா வச்சு நல்லா வெட்டினீங்கன்னா நல்லா துண்டு துண்டாக நல்லா ஈஸியாக வந்துடும். கத்தி வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எல்லா காலையும் இதுமாரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கரு கழுவிட்டு நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கழுவு கழுவிட்டு நான் வந்து இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் ஒரு 10-15 விசில் விட்டுக்கோங்க. இது வந்து குக்கரில் வச்சா தான் வந்து வேகும். இது கூட ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு பற்றி வச்சுட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு வந்து ஒரு 15 விசில் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எலும்புலேருந்து இதுமாரி கறி வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வேக வச்சிங்கன்னா தான் வந்து ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுட்டு நான் வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட 2 தக்காளி வந்து பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை வந்து மூடி
ஒரு 4 to 5 whistle விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எண்ணெயே சேர்க்கலை, இந்த காலில் இருக்கிற இந்த மசில் இருக்கிற எலும்பே வந்து நல்லா எண்ணெயாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஆச்சரியா இருக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குழம்பு இறக்கிடலாம். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.